ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதிகை. இரவு 9:37 பின்பு திரிதிகை. நட்சத்திரம் புனர்பூசம். காலை 6:46 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராககாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் உத்தராடம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதை தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகத்தோடும் சந்திர மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நடந்தேறும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தன வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாவத்தையும் அகம் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KW. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த அதாவது குதர்க்கமான சூழ்நிலைகள் விலகி ஒற்றுமையும் மன மேன்மையும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்தோடு அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற களாக்காயே மேல் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கும் கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல் நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும்.
அயல்நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வெகு வருமானமும் தன லாபமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அமர்ந்து சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அரசியல் ரீதியான வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பெரும் பதவி இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக வீடு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து ஓரளவு விலகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தியின் சித்தாந்தத்தில் பற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IM. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாள தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவாரம் திருவாசகம் படிப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும்.
கடந்த காலங்களில் பொறுமையோடு உள்ள பெண்களுக்கு பெருமையான மனம், எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் வக்கனையாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் அமையும். ஏற்கனவே தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வெகு லாபமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ வயோதித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VS. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லாமலேயே எதிர்கால திட்டங்களை வகுத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியில் அக்கறை அதிகமாகும். குறிப்பாக குடும்ப தேவைகளுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளை லாபகமாக கையாளக்கூடிய தகுதி குடும்ப தலைவருக்கு மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால உறவுகள் வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ஓம் வீராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.